வெல்கம் டு தீசாசிரி சமையல் இன்னைக்கு வீடியோவில் எல்லோருக்கும் ஃபேவரட்டான இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஃபுட் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழை இலை புரோட்டா புரோட்டானால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாழை இலை புரோட்டான்னால் ரொம்ப ஃபேமஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வாழை இலை எடுத்துகிட்டு நெருப்பில் ரெண்டு பக்கமும் நல்லா வாட்டிக்கணும் அப்போ தான் நாம் பொட்டலம் கட்டும்போது இலை கிளியாமல் இருக்கும் கொழுந்து வாழை இலையாக இருந்தால் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு வாழை இலையை ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தலையை தூவிக்கணும் ஒரு கரண்டி சால்னாவை மேலே ஊற்றிக்கணும் ஒரு புரோட்டாவை வச்சுக்கலாம் புரோட்டாவை அப்படியாகவும் வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் வச்சுக்கலாம் புரோட்டா மேலே மறுபடியும் சால்னாவை ஊற்றிக்கணும் அடுத்து காளான் கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் காளான் கிரேவிக்கு பதிலாக சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் மட்டன் கிரேவி பன்னீர் கிரேவி இந்த மாதிரி எந்த கிரேவியை வச்சு வேணால் எல பரோட்டா செய்யலாம் நான் இன்னைக்கு காளான் கிரேவி வச்சு தான் இலை புரோட்டா செய்ய போகிறேன் கிரேவியை ஸ்ப்ரெட் பண்ணதும் இன்னொரு புரோட்டாவை வச்சு கவர் பண்ணிக்கணும் மேலே மறுபடியும் சால்னாவை ஊற்றிக்கணும் சால்னாவுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம் இப்போ பரோட்டாவை மடிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் வாழை இலையில் இருக்கிற தண்டை வச்சும் கட்டிக்கலாம் நூலை வச்சும் கட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டிக்கணும் பொட்டலம் தயாராயிடுச்சு வாழை இலை புரோட்டாவை ரெண்டு விதமாக செய்யலாங்க கட்டின பொட்டலத்தை தோசைக்கல்ல வச்சு சுற்றியும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சும் செய்யலாம் தோசைக்கல்லில் ஆயில் விட்டும் செய்யலாம் நான் இன்றைக்கி ஆயில் விட்டு வேக வச்சு தான் செய்ய போகிறேன் கட்டின பொட்டலத்தை தோசைக்கல்ல வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சுவையான வாழை இலை புரோட்டா தயார் சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட் லெவல்ல இருக்குங்க பொட்டலத்தை ஓப்பன் பண்ணாலே வெந்த வாழை இலையோட வாசனையும் புரோட்டாவோட வாசனையும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் இன்றைக்கி வாழை இலை புரோட்டா செய்யறதுக்கு எம்டி சால்னா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிக்கன் சால்னா மட்டன் சால்னா வச்சும் செய்யலாம் இந்த டிஷ்ஷை நம்ம ஊரில் இல பரோட்டா பொட்டலம் புரோட்டா கிளி புரோட்டான்னு சொல்லுவாங்க மதுரை சேலம் ஆத்தூர் விருதுநகரில் பரோட்டா ஃபேமஸான டிஷ் என்னங்க இன்றைக்கி செஞ்ச இல பரோட்டா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ